உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் இந்திய செஞ்சொருள் சங்கத்தின் சார்பாக காது கேளாத வாய்ப்பேச இயலாத குழந்தைகளுக்கு என்று துவங்கப்பட்ட பள்ளியில் நூற்றிற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்து வருவதாக கோவை கிளை தலைவர் நந்தினி ரங்கசாமி தெரிவித்தார் சர்வதேச செஞ்சொருள் சங்கத்தின் நிறுவனரான ஹீன் ஹென்ரி டுனால்டுவின் சேவையை கௌரவிக்கும் வகையில் அவருடைய பிறந்த நாளான மே எட்டாம் தேதி ஆண்டுதோறும் உலக செஞ்சிலுவை தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்திய செஞ்சொருள் சங்கத்தின் கோவை கிளை சார்பாக கோவையில் பல்வேறு இடங்களில் மருத்துவ முகாம் ரத்த தான முகாம் நடைபெற்றது இதுகுறித்து இந்திய செஞ்சொருள் சங்கத்தின் கோவை கிளை தலைவர் நந்தினி ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்திய அளவில் உள்ள முக்கிய நகரங்களில் உள்ள அமைப்புகளில் கோவை கிளையில் அனைத்து விதமான சமூக சேவைகளையும் முதன்மையாக செய்து வருவதாகவும் குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கென்று பிரத்யேக சேவையை செய்து வருவதாக தெரிவித்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செஞ்சிலுவை சங்கத்தின் கோவை கிளை சார்பாக காது கேளாத மற்றும் வாய்ப்பே செய்யலாத குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமாக துவங்கப்பட்ட பள்ளியில் தற்பொழுது வரை நூற்றிற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று பயனடைந்து வருவதாக தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்